எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த ஒலியை தேடி மீடியா மூலமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது இன்றைய நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வந்து பார்க்கலாமா? சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. இந்த சங்கீதம் 32:8 நாம் பார்க்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம வந்து இப்பொழுது வந்து இந்த லாக்டவுன் சமயத்துல நம்மளுக்கு பல கஷ்டங்கள், பல வருத்தங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இத்தனை பேரை வந்து மறித்து போகிறார்களே என்று கவலை இருக்கலாம். ஐயோ, இத்தனை பேர் வந்து உணவு இல்லாமல் இருக்கிறார்களே என்று ஒரு கவலை இருக்கலாம். இல்ல நமக்கும் வந்து ஒரு கவலை இருக்கலாம், ஐயோ நம்மனால எத்தனை நாள் வந்து இந்த லாக்டவுன் போகும். கிறிஸ்து இரவும் பகலுமாக உறங்குவதும் இல்லையா? கர்த்தர் வந்து எங்களுக்கு உறங்காமல் நம்மை நோக்கி கொண்டே இருக்கின்றார். அவருடைய கண் இப்பொழுது நம்மை நம்மில் நோக்கமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, இதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை குறித்தும் நீங்கள் வந்து துக்கம் அடைய வேண்டாம், நீங்கள் பயப்படாதே என்று இயேசு கிறிஸ்துவானவர் வேதத்தில் எல்லா இடங்களிலும் சொல்லுகின்றார். சீஷர்களிடத்தில் அந்த கப்பலில் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பல் அப்பொழுது அந்த கப்பலில் காற்று அதிகமாக வீசிக்கொண்டிருந்தது. சீஷர்கள் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படவிலே தான் இருந்தார், அந்த படவில் உறங்கி கொண்டு இருந்தார். ஆனால் அந்த சீஷர்களோ, இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தை படைத்த சர்வவல்ல தேவன் நம்மிடத்தில் இருக்கின்றார் என்று அவர்கள் அறியாமல், அவர்கள் அதை யோசிக்காமல் பயந்து பிசாசுக்கு இடம் கொடுக்கின்றனர். ஆகையால் இயேசுவானவர் சொல்கின்றார், அற்ப விசுவாசிகளே, ஏன் கலங்குகின்றீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கின்றார். ஆகையால் நாம் எதை குறித்தும் நாம் கலங்கக்கூடாது. என்றென்றைக்கும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவனிடத்தை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவனிடத்தை விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு சொல்லுகின்றார், சங்கீதம் 32:8, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார், அவருடைய கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாராம். ஆகையால் நாம் கலங்க தேவையில்லை. அதனால் லாக்டவுன் வரும், பல போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நாம் எதுக்குமே கலங்கக்கூடாது. அன்றைக்கு மோசையின் காலத்துல எகிப்துல பல வாதைகள் வந்தது. ஆனால் எகிப்தியர்களுக்கு மட்டுமே அந்த வாதைகள் வந்தன, இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாதை வரவில்லை. காரணம், தேவனுடைய ரத்தம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒவ்வொரு வாசலிலும் போட்டதனால பாதுகாப்பாக இருந்தார்கள். அதே போன்று கடலில் ஆட்டை பலியிட்டார்கள். ஆனால் பலியிடுவது ஒரு குற்றம் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். மிருகங்களை பலியிடுவதனால பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து நம்மில் வைத்த அன்பின் நிமித்தமாக அவரை பலியாகி நம்ம அவருடைய ரத்தத்தை நம்ம தெளிக்கின்றார், அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை பாவத்திலிருந்து மீட்கின்றார். ஆகையால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். வீட்டில் முழுக்க இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் பாதுகாக்கும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேத வசனத்தின்படி, வாதை நம்மளுடைய கூடாரத்தை அணுகாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்கின்றது. ஆகிய நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சங்கீதம் 32:8 நாம் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு போதிப்பார், நம்மை வழி நடத்துவார், நாம் எந்த வழியில் நடக்கணும் என்று அவர் நம்மளுக்கு காட்டுவார். அவர் நம்மை அவருடைய கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆகிய நாம் பயப்பட தேவையில்லை. ஜெபம் செய்யலாமா? என் அன்புக்கும் பிரியமான இயேசு கிறிஸ்துவே, நீரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் சுவாமி இந்த ஒலியை தேடி மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, சகோதர சகோதரிகளை
நீங்கள் ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, நீரே வழி நடத்துவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, இதுவும் உம்முடைய தெய்வீக அன்பின் அருள் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவை நீரே பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுடைய எல்லா வேலைகளிலும், அவர்களுடைய எல்லா காரியங்களிலும், ஸ்கூல் காரியமாக இருக்கலாம், காலேஜ் காரியங்களாக இருக்கலாம், அன்றுவர் அவர்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம், எக்ஸாம்க்கு படிக்க வேண்டுமே, நாங்கள் எழுத வேண்டுமே, நாம் இந்த லாக்டவுன்னால இவ்வளவு காலம் நீடித்து இருக்கிறது என்று அவர்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவரே, நீரே பாதுகாத்துக் கொள்கின்ற, நீரே பாதுகாத்துக் கொள்கின்றீர் என்ற அந்த ஒரு மனு பக்குவம் அவர்களுக்கு வரட்டும். நீர் ஆண்டவர் எல்லா பயத்தையும் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளே இருந்து எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுவாமி நாம் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சுவாமி நீர் அப்படி செய்கின்ற மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இமானுவேலராக இருக்கிறார். ஆகையால் நாம் பயப்பட தேவையில்லை. இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக நீங்க கலங்காதீங்க. ஒவ்வொரு இடத்திலும் நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் நீதிமானை